இந்த வீடியோவில் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து யூனிட் டூவில் கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து வரப்போகுது. ஓகே, ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் அப்படிங்கிற கான்செப்டில். ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி லோடு எங்கெல்லாம் அப்ளை ஆகுங்கிறத பார்க்கணும். ஓகே, இது வந்து ஒரு கேன்டிலீவர் பீம், ஒரு எண்டு ஃபிக்ஸடு, ஒரு எண்டை ஃபிக்ஸ் பண்ணி இன்னொரு எண்டை ஃப்ரீயாக வச்சுருந்தாங்கன்னா அது கேன்டிலீவர். ரெண்டு எண்டையுமே கீழேருந்து ஒன்று தாங்கி பிடிச்சிருக்க மாதிரி வந்ததுன்னா அது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அப்படின்றாங்க. அந்த மாதிரி பெண் இருக்குது அப்படின்னா கீழே ஒரு இது இங்கே ஒரு இது வச்சுருக்காங்க அப்படின்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அப்படின்றாங்க. இப்போ இந்த எண்டை ஃபிக்ஸடாக வச்சாச்சு, இந்த இடத்துல லோடு கொடுக்கும்போது இப்படி வளையுது பார்த்தீங்களா, அந்த வளையிறது இல்லைன்னா இப்படி கீழேருந்து மேலே பக்கம் லோடு கொடுக்கும்போது இதில் என்ன மாதிரி மாறுதல்கள் ஏற்படும்ங்கிறது கேன்டிலீவர் பீம். ஃபிக்ஸட் பீம் அப்படிங்கிறது ரெண்டு சைடுமே ஃபிக்ஸட் பண்ணிடுறது, ரெண்டு சைடுமே ஃபிக்ஸட் பண்ணி நடுவில் லோடு கொடுக்குறது. ஓகே, ஓகே, இந்த மூணு டைப்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான மாடலு. ஓகே, இந்த வீடியோவில் யூனிட் டூவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்னென்ன மாதிரி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கும். ஃபஸ்ட்டு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் தான் இதோட கான்செப்டே. ஓகே, ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் எக்ஸ் டேஸ் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ், அதுக்கு ரைட் சைடு, அதுக்கு லெஃப்ட் சைடு அப்படின்னு எடுத்துக்கோம். லெஃப்ட் சைடில் மேலே பார்க்க இருந்தது அப்படின்னா அது பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோம். எக்ஸாம்பிள், இப்போ இப்படி இதுக்கு மேலே அப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ இது மேலே ஒரு 5 கிலோ நியூட்டன் ஆட் ஆகுது அப்படின்னா, 5 கிலோ நியூட்டன் ஆட் ஆகுது அப்படின்னா +5 கிலோ நியூட்டன் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, ஓகே, ரைட்டு அப்பில் நெகட்டிவ், ரைட் சைடு அப் நெகட்டிவ்னா இது எக்ஸ் எக்ஸ் ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ், இதுக்கு மேலே வந்து 5 கிலோ நியூட்டன் ஆட் ஆகுது அப்படின்னா -5 கிலோ நியூட்டன் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, இது வந்து நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கடுத்து மொத்தம் இது ஒரு மாடல், இது ஒரு மாடல், இது ஒரு மாடல், இது ஒரு மாடல், மொத்தம் 4 டைப்ஸ் தான். இந்த 4 டைப்ஸில் ஏதோ ஒன்று வரப்போகுது. இது ரைட்டில் டவுன், ரைட் டவுனில் 5 கிலோ நியூட்டன் ஆட் ஆகுது அப்படின்னா பாசிட்டிவ் தானே, அப்போ +5 கிலோ நியூட்டன் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, அதுமாதிரி லெஃப்ட் சைடு இந்த எக்ஸ் எக்ஸ் டேஸ் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் லைனுக்கு லெஃப்ட் சைடு ஆட் ஆகுது அப்படின்னா அதே 5 கிலோ நியூட்டன் வச்சு நான் சொல்கிறேன். இந்த இதுக்கு இடதுக்கு பக்கம் ஆக்ட் ஆகுது அப்படின்னா -5 கிலோ நியூட்டன், ஏன்னா நெகட்டிவ். இது ரெண்டும் பாசிட்டிவ். ஓகே, லெஃப்ட் அப்பு பாசிட்டிவ், ரைட்டு அப்பு நெகட்டிவ். ஓகே, அதேமாதிரி ரைட்டு டவுனு பாசிட்டிவ், ரைட் லெஃப்ட்டு டவுனு நெகட்டிவ். ஓகே, அவ்வளோதான். அடுத்து பெண்டிங் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பென்சில் வந்து இருக்குது, இதுக்கு மேலே பார்க்க நான் லோடு கொடுக்குறேன், மேலே பார்க்க இப்போ கீழேருந்து நான் லோடு கொடுத்து மேலே பார்க்க வளைக்கிறேன் அப்படின்னா இது இப்படி கான் கேவ், கேவ் மாதிரி முகம் மாதிரி இப்படி வளையுது அப்படின்னா, இதுக்கு கிளாக் வைஸ் அப்படின்னா அது பாசிட்டிவில் எடுத்துக்கணும். ஓகே, ஒன்றும் இல்லை இப்படி இருக்குன்னு இப்படி கிளாக் வைஸ் பார்க்க அது சுற்றுது அப்படின்னா, இது 5 கிலோ நியூட்டன் சுற்றுது லோடு அப்படின்னா +5 கிலோ நியூட்டன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். ஓகே, அதே மாதிரி இது ஆன்டி கிளாக்வைஸ், இந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு ஆன்டி கிளாக்வைஸில் சுற்றினாலும் அதை எதென்னா நம்ம எடுத்துக்கணும். ஆன்டி கிளாக்வைஸில் எப்படி சுற்றுது 5 கிலோமீட்டர் அப்படின்னாலும் அதை என்ன எடுத்துக்கணும், +5 கிலோமீட்டர். அதை நம்ம சிம்பிளிஃபைடாக நம்ம வரும்போது அப்படி எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, இப்போது இதே பென்சில் இருக்குது, கீழே பார்க்க லோடு கொடுத்து இதை நான் வளைக்கிறேன், அப்போ இப்படி இருக்குது அது பேர். இப்போ மேலே பார்க்க லோடு கொடுத்து இப்படி வளைக்கிறேன் அப்படின்னா இப்படி வளைக்கிறேன், அந்த காப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மேலே பார்க்க இப்படி வளைக்கிறேன் அப்படின்னா பாசிட்டிவ் ஆல் சாகிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதே இப்படி லோடை நான் கீழே பார்க்க வளைக்கிறேன் அப்படின்னா கான்வெக்ஸு, அதை வந்து நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட், அது ஹாகிங் பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதே 5 கிலோ நியூட்டன், இந்த 5 கிலோ நியூட்டன் வச்சு நான் பார்க்குறேன் அப்படின்னா எல்லாமே புரிஞ்சிடும். ஓகே, அது நெகட்டிவ்னால என்ன பண்ணிக்கிறேன், -5 கிலோ நியூட்டன் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஷியர் ஃபோர்ஸில் எதெல்லாம் பாசிட்டிவ், இது ரெண்டு பாசிட்டிவ், லெஃப்ட் அப்பு பாசிட்டிவ், ஒரு ஷார்ட்கட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்களேன், லெஃப்ட் அப்பு பாசிட்டிவ், ரைட்டு டவுனு பாசிட்டிவ், இங்கே வந்து என்னது RUN, ரைட் அப்பு நெகட்டிவ், லெஃப்ட்டு டவுனு நெகட்டிவ், LDN இப்படி எழுதி வச்சுக்கலாம். பெண்டிங் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கான்கேவா இல்லை கான்வெக்ஸா, அதில் பாசிட்டிவ்னா சாரி கான்கேவ் அப்படின்னா கேவ் மேலே பார்க்க எப்படி வந்தோன்னா, அதில் கிளாக் வைஸ் வந்தாலும் இந்த சைடு ஆன்டி கிளாக் வைஸ் வந்தாலும் ரெண்டுமே என்னது தான், பாசிட்டிவ் தான். டவுன்வர்ட் நெகட்டிவில் இருந்தது அப்படின்னா கிளாக் வைஸில் வந்தாலும் ஆன்டி கிளாக் வைஸ் வந்தாலும் நெகட்டிவில் வரப்போகுது, -5 கிலோமீட்டர். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லோடு வந்துருக்கு, இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ வீடியோ தான். ஓகே, இதில் வந்து ஷியர் ஃபோர்ஸ் அட் பி 5 கிலோ நியூட்டன், இங்கே என்ன லோடு ஆக்ட் ஆகுதோ அதை எடுத்துக்கணும், 5 கிலோ நியூட்டன் ஆக்ட் ஆகுது. ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ கண்டுபிடிக்கும் போது அங்கே உள்ள 5 ஆட் பண்ணணும், இங்கே உள்ள 10 ஆட் பண்ணணும். இதை ஏன் டவுன்வர்ட் பார்க்கறதுக்கா, அப்போது ரெஃபரன்ஸ் ஆக்சிஸுக்கு டவுனோட பார்க்க இருந்தது அப்படின்னா அது என்னது, பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்னா பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ், அப்போ ரெண்டுமே எதை தான் எடுக்க போகிறேன், பாசிட்டிவ் தான் எடுக்கிறேன், இதுவும் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ் ரெண்டு தான் ஆட் பண்ணால் என்னது 15. இதுக்கடுத்து எந்த லோடுமே இல்லை இந்த ஏக்கும் இதுக்கும் இடையில, அப்போது இங்கே என்ன லோடு ஆக்ட் ஆகுதோ அதே லோடு தான் எங்கேயும் இருக்க போகுது, எம்லையும் இருக்க போகுது. அப்போ ஷியர் ஃபோர்ஸ் அட் எம் என்னது தான் +15 கிலோ நியூட்டன் அப்படின்னா. ஓகே, அடுத்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, நம்ம ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி வரையணும் அப்படின்னா, பாயிண்ட் லோடு அப்படின்னா ஒரே ஒரு ஆரோ மாதிரி இப்படி இருக்கும், இப்படி இல்லை இருக்கும். ஓகே, இப்படி இருந்துன்னா அதை வந்து லைனை வெர்டிக்கல் லைனில் போடணும், இப்படி வெர்டிக்கல் லைனில் நம்ம என்ன பண்ணணும் போடணும். பேஸுக்கு அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலராக இருக்கும். இப்போ நம்ம டயக்ராம் வரையும்போது நம்ம பார்த்துக்கலாமா, ஓகே,
பேசிக் எப்படி இருக்கணும், தோப்பண்டிகளோட ட்ரா பண்ணும். அடுத்து வந்து லோடு, வந்து லோடு அல்லது ஃபோர்ஸ் ரிமெயின்ஸ் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டண்டாக இருந்ததுன்னா அது எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா ஹரிசான்டல் லைன் வரும். இப்போ இது ஏன் இருக்கு, இதை பிங்கிற பாயிண்ட்டுக்கு நான் வரைகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணியாச்சு, ஏக்கு ஒரு பாயிண்ட் வந்து வரைஞ்சாச்சு. அடுத்து லோடு கான்ஸ்டன்ட் அப்படின்னால என்ன பண்ணிக்கலாம், ஹரிசான்டல் லைன் என்ன பண்ணி ட்ரா பண்ணும். அது இந்த லைனுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்கும். ஓகே, இந்த ஃபஸ்ட் வரைகிறது மட்டும் எப்படி இருக்கும், பேசிக் பர்பெண்டிகுலராக இருக்கும். அதுக்கடுத்து கான்ஸ்டன்ட் லோடு, இது கான்ஸ்டன்ட் லோடு லைன். கான்ஸ்டன்ட் லோடு லைன் எப்படி இருக்கும், இந்த லைனுக்கு இந்த லைனுக்கு எப்படி இருக்கும், பேரலாக இருக்கும். ஓகே ஓகே. அடுத்து வந்து யூடிஎல் லோடு, இந்த மாதிரி சுருள் சுருளாக லோடு அட்டாச்சு அப்படின்னா ஸ்லோப்பிங் பிளாட், சாரி ஸ்லோப்பிங் ஸ்ட்ரைட் லைனாக ட்ராப் பண்ணும். இப்படி இப்படி ட்ராப் பண்ணணும், இல்லைன்னா இப்படி நம்ம ட்ராப் பண்ணுற மாதிரி வரும். ஏன் சம்ம வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் அந்த ரூல்ஸ் ஆஃப்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ட்ரையாங்கிள் மாதிரி லோடு அட்டாச்சு அப்படின்னா யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு, இது அப்படியே கூட்டிகிட்டே போதா யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு. அப்போ பேராபோலிக் கர்வ் இப்படி ட்ராப் பண்ணணும், இல்லைன்னா இப்படி ட்ராப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பேராபோலிக் கர்வ். அடுத்து பெண்டிங் மூமெண்ட், அடுத்து ஃப்ரீ எண்ட் வந்து ஜீரோ. இது எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஓகே, அதாவது அதுக்கு நோ டிஸ்டன்ஸ், நோ டிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகே, பெண்டிங் மூமெண்ட். அடுத்து ஸ்லோப்பிங் ஸ்ட்ரைட் லைன் இப்படி இருக்கும், இல்லை இப்படி ட்ராப் பண்ணும். யூடிஎல் வந்ததுன்னா பேராபோலிக் கர்வ் ட்ராப் பண்ணும், பேராபோலிக்னா லைட்டாக இருக்கும். அடுத்து கியூபிக் கர்வ் ரொம்ப வளைஞ்சிருக்கும். ஓகே, கியூபிக் கர்வ் அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், பெண்டிங் மூமெண்ட்டு எந்த இடத்துல அதோட சைன் மாறுதோ, எதர் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் போனாலோ அல்லது நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் போனாலோ அது பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரா ஃப்ளாக்சர் அது இன்ஃப்ளேஷன் பாயிண்ட். பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு என்னது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதாவது லோடு இன்ட்டு என்னது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு லோடு ஆட் ஆயிருக்கு, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் சொல்லணும். அப்புறம் இப்போ சி அப்படிங்கிற பாயிண்ட்டில் நான் லோடு கண்டுபிடிக்கிறேன், பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா 10 கிலோமீட்டர் எடுத்துருவேன், ஆனால் அதுக்கு தூரமே இல்லை. அப்போ அதை எப்படி எழுதி காமிச்சிடலாம், ஏன்னா எல்லாமே டவுன் வச்சுன்னா நெகட்டிவ், ஏன்னா இது என்ன மூமெண்ட்டு இப்படி பார்க்க வளைக்க போகுது, அந்த பீம் இப்படி இருக்குன்னா இப்படி பார்க்க வளைக்க போகுது, இப்படி பார்க்க வளைக்க போகுதுன்னா அது என்ன மூமெண்ட்டு, நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட்டு. ஓகே, அப்போ -10 × டிஸ்டன்ஸ், பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் ஃபார்முலா, டிஸ்டன்ஸே இல்லை. அப்போ இது என்னது, ஜீரோ. -10 × 0 ஜீரோ. இப்போது பெண்டிங் மூமெண்ட் பி, பி கண்டுபிடிக்கும் போது இந்த 10 வந்து பியை பார்க்க வருது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ -10 × எவ்வளோ தூரம் கடந்து வரப்போகுது, 2. இப்போ -10 × 2, அப்போ -20 கிலோமீட்டர். இப்போ ஏ எப்படி வருதுன்னா இந்த சியும் ஏயை பார்க்க வரும், பியும் ஏயை பார்க்க வரும். அப்போ சி வரும்போது என்னது, -10 ×